போய் பால் கறங்க, பால் கறந்து விற்கலாம். காசு 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 எந்த திருட்டு நாய். ஒரு நிமிஷம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா, வீட்டுக்கு அதை மறுபடியும் திறந்து வச்சுருந்தா திருடிடுவாங்க, பண்ணி பார்த்துலாமாங்க. இருங்க மரத்தை வெட்டிட்டு போகலாம். ஏன்னா இந்த மாமாவை எடுத்து போய் வித்திருப்பான்னு எனக்கு தோணுது, வெறும் பையன். ஆமா அவன் பெட்டு அவனே திருட்டு போயிட்டு அன்னைக்கு அப்பதான் ஏன் பிரஸ் எடுத்து வளர்க்கிட்டான். நீயே மாமா தானே வளைக்கு போல அப்படி வளைக்கிருப்பிய. நம்ம போயிட்டு காசுத்துங்க எவனா திருப்பி போயிருப்பான். ஏற்கனவே பிச்சைக்காரத்தனமா இருக்கு, பணம் இருக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணாம பரவாயில்லையா. பாக்கலாம் விடுங்க. சரி விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு கதவை திறந்து போயிட்டா திருட திருடிடுவானா, என்னடா புது கதையா இருக்கு. இப்போ நம்ம திறந்துட்டு தான் போயிருக்கோம், பஸ் கூட சரி. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, வீட்டுக்கு கதவை திறந்து வச்சா இப்போ நீங்கள் எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க தானே. யோசிச்சு பாருங்க. எங்க ஆறு இந்த நம்பிக்கையே உங்களுக்கு அர்த்தமாக வர மாட்டேங்குது. என்னாச்சு, என்னடா தப்பு? டீட்டெயில்ஸ் ஒரு தப்பு பெனால்ட்டியா? அதிகமான பொருள் திருட்டு போகும். ஆமா, அந்த டிவி நான் கூட பார்த்ததுல திருட நினைச்சு பார்த்துட்டு போறேன்.